அவருடைய ஜெலஸ் ஃபீலிங் அவர் காண்பிப்பார். உங்க வாழ்க்கையில் அதை உணர்ந்துருக்கிறீங்களா? உங்களுடைய கவனம் கர்த்தர் பக்கத்திலிருந்து திரும்பும் பொழுது அவருடைய வருத்தத்தை நீங்க பார்ப்பீங்க. அவரோடு கூட நெருக்கமாய் நடக்க 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 தான் நீங்க அதை உணர்வீர்கள். God is a jealous God. அது ஹோலினஸ்ல வர்ற ஜெலஸ், ஜெலசி. நம்மள மனுஷங்க வர்ற ஒருத்தனை ஒருத்தனை பார்த்து பொறாமைப்பட்டுகிற ஜெலசி இல்லை. கர்த்தர் நம்ம மேல உரிமை பாராட்டுகிறார். உரிமை, இவன் எனக்கு சொந்தமானவன். இவனோட இவன் எப்படி கவனம் மற்றவங்க மேல போலாம், உலகத்தின் மேல் போலாம், பாவத்தின் மேல் போலாம் அப்படின்னு அவர் வைராக்கியம் எடுக்கிறவர். ஒரு தேவன் பழைய பாட்டில் தாவீது தேவனோடு கூட நெருக்கமாய் வாழ்ந்த ஒரு ஒரு பிள்ளை. சிறு வயது முதல் கொண்டு அவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட இருந்தது. அவன் ஆடு மேய்க்கிற பொழுதே அவன் பல பாடல்கள் கட்டியிருக்கிறான் ஆண்டவருக்காக. அவன் தேவனோடு கூட நடந்திருக்கான். அப்பதான் அவனுக்கு வெளில ஒரு தேவ வல்லமை வெளிப்பட்டுச்சு. சிங்கத்தையும் கரடியையும் அடித்துக் கொள்ளுகிற ஒரு வல்லமை அவன்கிட்ட இருந்துச்சு. ஒரு தீர்க்க தரிசி வேறொரு பட்டணத்துல அழுதுட்டு இருக்கிறான், ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, சவுல ராஜாவாக்கிட்டேன். அப்ப ஆண்டவர் வந்து அந்த தீர்க்க தரிசிட்ட, அழுகாத, தேசத்துக்கு இன்னொரு ராஜாவா நான் ஏற்படுத்தியிருக்கேன். உடனே அந்த தீர்க்கதரிசி, ஓ பெரிய சவுலவே அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு பெரிய ஆள ஆண்ட தெரிஞ்செடுத்துக்கிட்டாரு போல இருக்கு, பெத்லகேமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க போனா கடைசியில ரவுண்ட பாய் நிக்கும் போது பார்த்தா ஒரு குட்டி பையன். புரியுதுங்களா? த மேன் ஹூ வாக் இன் இன்டிமசி வித் காட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த சோல்ஜர்ஸ் இன் த ஃபேமிலி ஆஃப் ஜெஸே. மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்த அவனுடைய அண்ணன்களை காட்டிலும் குட்டி பையனாகிய தாவீது அவனை பார்த்தா சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ளவன். அழகுள்ளவனை வச்சுட்டு மிலிட்ரியில் என்ன பண்றது? புரியுதுங்களா? யூஆர் அன்பிட். நான் அப்படிதான் இன்ஜினியரிங் முடிச்சோடனே பெங்களூர் போய், எங்க அண்ணன் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், எங்க அதனால எங்க அப்பா வந்து நீ போய் மிலிட்ரி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, சரிட்டு நான் சும்மா போலான்ட்டு அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் உண்மையாகவே பெர்ஃபார்ம் பண்ணதில் அந்த குரூப் டிஸ்கஷன்லேருந்து நான் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அன்றைக்கி ஒரு 2-3 hours கழிச்சு தான் அவங்க ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. அந்த குரூப் டிஸ்கஷனாக ரொம்ப நல்லா பண்ணேன். நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், பரவாயில்ல மற்றவங்களோட நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க, நீ இங்கே இருந்து ரொம்ப நல்லா பண்ணேன் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. அப்புறம் வந்து திடீர்னு ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 7-8 பேரை செலக்ட் பண்றாங்க, என் பேர் இல்லை. ஏன்? என்னோட சைக்காலஜி வந்து இட் இஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ மிலிட்டரி பர்சன். ஒரு ஒரு பிக்சரை காமிச்சு அதை 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 அனலைஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போது நான் ஃபுல்லா பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் பேசுறேன். ஒரு போலீஸ்காரனோட புத்தி, ஒரு மிலிட்ரிக்காரனோட புத்தி எப்படி இருக்கணும், அதுல இருக்க குறைகளை, பிரச்சனைகளை, ஆபத்துகளை, உங்களுக்கு புரியுதுங்களா? சைக்காலஜி, இது என்னோட அனாலிசிஸ். ஏன்னா எவனும் எனக்கு வந்து சொல்லல, நான் அதனால தான் ஃபெயில் ஆயிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் நாட் ஃபிட்டிங் டு தட் ரிக்வயர்மெண்ட். அவருடைய எதிர்பார்ப்புக்கு நான் வந்து தகுதியானவன் அல்ல. அந்த அந்த வேலைக்கு ஐ அம் அன்ஃபிட். எல்லாம் பார்த்தா எல்லாம் நல்லபடியா, எல்லாம் நல்லா ஒன்றும் புரியுது, அது பாசிட்டிவா அனாலிசிஸ். ஆனா மிலிட்ரி பர்சனுக்கோ ஒரு போலீஸ் துறையில் இருக்கிறவனுக்கோ என்ன, ஒரு பிக்சரை பார்த்தா அது பின்னாடி ஏதாவது ஆபத்து இருக்கா, அதில் என்ன பிரச்சனை, அதை அனலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்திருக்கணும் போல இருக்கு நமக்கு. அதனால அதில் நான் பாஸ் ஆகலை. கத்திருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்மளுடைய நம்முடைய சிந்தனை முக்கியம். நம்மளுடைய தாவீது வந்து ஹி வாஸ் நாட் அ பர்சன் ஆக்சுவலி ஃபிட் பை த லுக்ஸ், but he was trained by God. அவன் யுத்தத்தில் தேவனால் பயிற்றுவிக்கப்பட்டவன். அவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட ஒட்டி இருந்ததுனால தான் அவன் அவ்வளவு சங்கீதங்களை எழுத முடிந்தது. அவன் ஏன்னா பரலோகத்தில் முழுவதும் பாடல் ஆராதனைகள் தேவனை போற்றி புகழுகிற காரியங்கள் தான் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அதை ஒரு மனிதன் இந்த பூமியில கேப்சர் பண்ணுகிறான்னா அவன் எவ்வளவு பெரிய பர்சன் யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து எப்படி தேவனை துதிக்கணும், போற்றணும், புகழணும், பாடணும்னு நமக்கு கத்துக் கொடுக்குற ஒரு மிக முக்கியமான நபர் வேதத்தில் யாருன்னா தாவீது தான்.
இல்லைங்களா? வேற யாருமே பரலோகத்துக்கு போயிட்டு வந்து இந்த பாடலை கேட்டேன்னு வந்து எழுதி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. தாவீது தான். ஆனா தாவீதோட வாழ்க்கையில ஒரு நாள் சறுக்கிட்டான். பெருமை இச்சை இடம் கொடுத்துட்டான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனா நான் அதை அனலைஸ் பண்ணும் போது நான் யோசிக்கிறேன், அவன் ஒரு ராஜாவாக அவனுடைய மேல்மாடியில நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பத்சேபாள் வந்து அவ குளிக்கிறார். அப்போ ஒரு ஏழைகளுக்கு தே நெவர் ஹட் பிரைவசி, இல்லைங்களா? இந்தியாவில் கூட நீங்க வந்து எல்லா ஏழைகளுக்குமே எல்லா எல்லாருக்குமே பிரைவசி இருக்கா குளிக்கிறதுக்கு? இல்லை. அதை வயலேட் பண்ணுகிறான். ஒரு ஏழையினுடைய இன்னபிலிட்டிய அந்த ராஜா என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்ல ப்ரொவிஷன் பண்ணணும். ஆனா அவன் வயலேட் பண்ணுகிறான். பெருமை நமக்குள்ள பெருமைகள் வரும். நம்ம ஆண்டுடைய காரியங்களில் செயல்பட்டு இருக்கும் பொழுது கூட, நான் பவுலுடையவன், நான் அப்போலோவுடையவன், என்னுடைய ஐடென்டிட்டியை நான் அப்படியே மாத்திக்குவேன், டக்குன்னு கிறிஸ்துவனுடையவன் அப்படிங்கிற மறந்துவேன். நமக்குள்ள பெருமை இடம் கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய சர்க்கிள். டெக்னிக்கலா அதை ஹேண்டில் பண்ண பார்க்கறான் தாவீது. அந்த பெண்ணுடைய கணவனையே ஆல்மோஸ்ட் திட்டமிட்ட கொலையாக பண்ணுகிறான். ஆனா கொலையாக இருக்காது. டெக்னிக்கலா இஸ் நாட் அ மர்டரர், பட் ஹி இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் அ மர்டரர் பை காட். புரியுதுங்களா? மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனா கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஏன்னா என்கிட்ட அதிகாரம் இருக்கு. ஏழைகளை பார்க்கும் பொழுது ஒரு அசாலியா, ஒரு அசட்டையாக எண்ணுகிற ஒரு தன்மை. இதெல்லாம் வந்து எதுல வருதுன்னா பெருமை. பெருமையிலிருந்து வரக்கூடியது. நம்ம கர்த்தர் நமக்கு வெற்றிகளை தரும் பொழுது நமக்குள்ள ஓ நம்ம பெரியாள் போல இருக்கு, நம்ம பெரியாள் போல இருக்கு, நமக்குள்ள விசேஷித்த தாளந்துகள் இருக்கு போல இருக்கு, அதனாலதான் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பெருமை உணர்வுகள் மனுஷனுக்குள்ளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பெருமையில நம்ம மாட்டினோம்னா அழிச்சுவோம். கொலோசேயர் மூன்றாவது அதிகாரத்துல 12 வசனம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. மனத்தாழ்மையை நீங்க தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம we want to be protected in our ministry, in our leadership, in our service to God. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா மனத்தாழ்மையை தரித்து கொள்ளணும். ஒரு கோட் எடுத்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி மனத்தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது we are secure. நம்ம நினைக்கிறோம் இன்னமும் நம்ம திறமைகளை வளர்த்துக்கொண்டு நம்ம பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனா மனத்தாழ்மையை நீங்கள் தரித்து இருக்கும் பொழுது தான் யூ ஆர் ப்ரொடெக்டட். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவலி ஸ்பிரிச்சுவல் லாஸ் வந்து வித்தியாசமானது, ஆவிக்குரிய ப்ரொடெக்ஷன் வந்து வித்தியாசமானது. அதுல வந்து பெருமை வரும் பொழுது நீங்க யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் ஃபார் தி அட்டாக்ஸ் ஆஃப் தி டெவில். நமக்குள்ள பெருமைகள் இருக்கிறதா, நமக்குள்ள வீணான அகந்தை இருக்கிறதா, இதெல்லாம் நம்மளை இட் எக்ஸ்போசஸ் அஸ் டு தி டெவில் அண்ட் இட் வில் அட்டாக் அஸ். பெருமை வந்து ரொம்ப அப்படியே தாழ்மை மாதிரி ஒரு பெருமை இருக்கு. சில மாதிரி தாழ்மையிலேயே பெருமைப்படுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி வந்துடும் கடவுளோட பிள்ளைகளுக்கு கூட. ஆனா அவர்களுடைய இருதயம் எல்லாம் இருமா படைஞ்சிருக்கும். ஆனா வெளியில ரொம்ப தாழ்மையுள்ளவர்களை போல வேஷம் அடை போட்டுக்கொள்வாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்துல பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மத்தவங்க இப்படி என்னை மதிக்கணும், என்னை அப்படி மதிக்கணும், என்னை அப்படி கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வெளியில அப்படியே சாதாரணமாக போறவங்களும் இருப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தான. ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ். அது உள்ளபடி உள்ள இருந்துட்டோம்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி நோ.
இதை ஏன் ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார்? என்ன கர்த்தர் நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு அசைவுக்கு நேராக நம்மளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஹாரிஸ் பார்க்ல கர்த்தருடைய அசைவு மிகப்பெரியதா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இப்பொழுதே நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு யூத ரவி தன்னுடைய சீஷனுடைய காலை கழுவுவானா? சான்ஸே கிடையாது. இயேசு கழுவினார். அப்பதான் உம்முடைய வலது பார்சத்துல நான் உட்காரணுமா அப்படின்னு போட்டி பொறாமப்பட்டு இருந்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு அடி அவனுடைய இருதயத்துல. பரலோகத்துல ஆண்டவரே நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது உம்முடைய வலது பார்சத்துல உட்கார்றதுக்கு என்னோட ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோ நான் வந்து என்னுடைய சீஷருடைய கால்களை நான் கழுவுகிறேன்.